நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹை ஃபேமிலி, எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கிய செய்தி வந்திருக்குங்க. ஸோ நியூஸ் 7 சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும், ஓகேங்களா? அதாவது இந்த 20% பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம், ஓகேங்களா, தமிழ் வழியில் கல்வி கற்றுக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு என்னென்ன அந்த ப்ளஸ் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ அந்த இடஒதுக்கீடை பற்றி கேட்டிருக்காங்க, வாங்க அதிலிருந்து ஸ்லைட்ஸ் பற்றி பார்ப்போம். கல்லூரியில் நேரடியாக படித்து 20% தமிழ் வழி இடஒதுக்கீட்டில் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் சொல்லிட்டு மதுரைகளை கேட்டிருக்காங்க டிஎன்பிசிக்கு. அடுத்தது டிஎன்பிசி தேர்வு ஆணையம் பதிலளிக்க நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வு உத்தரவு சொல்லிருக்காங்க. தமிழ் வழி கல்வி கற்றவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் வேலைக்கு சேர்ந்தவர்கள் எத்தனை பேர், ஓகேங்களா, அதாவது இந்த பிஎஸ்டி மூலிமா எத்தனை பேர் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, ஓகேங்களா. தொலைதூர கல்லூரியில் படித்து 20% தமிழ் வழி இடஒதுக்கீட்டில் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர், அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனு அப்புறம் டைரெக்டாக டிகிரி தமிழில் படித்தவங்க, ஓகேங்களா, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி தேர்வு ஆணையம் பதிலளிக்க நீதிபதி கிருபாகரன் புகழேந்தி அமர்வு, இவங்க ரெண்டு பேர் தான் அமர்வு உத்தரவு போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வழக்கு விசாரணை என்றைக்கு டிசம்பர் 4 ஒத்தி வச்சுருக்கிறாங்க ஸோ நீதிபதிகள். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்க, செம்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது நாம் கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தோம், ஓகேங்களா, டிகிரி வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், 12th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், இப்போ நீங்கள் குரூப் 1 கூட, ஓகேங்களா. நீங்கள் ஒருவேளை டிகிரி வந்து இன்ஜினியர் வந்து இங்கிலீஷில் படிச்சுட்டு டிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே தமிழில் டிகிரி போட்டிருந்தா கூட இதெல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க, ஓகேங்களா. அதே நீங்கள் வந்துட்டு 12th வரையும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு நீங்கள் டிகிரி மட்டும் தமிழில் படிச்சிருந்தீங்கனாலும் கேள்வி உண்டு, ஓகேங்களா. ஸோ இதுமாதிரி பிரச்சனை நிறைய போயிட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனைகளாக சொல்யூஷனுக்காக தான் இவங்க தெளிவாக கேட்டிருக்காங்க, 20% கொடுக்குறேன்னு நீங்கள் அந்த 20% யார் யாருக்கு கொடுத்தீங்க, அதில் எத்தனை பேர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனு, எத்தனை பேர் டைரெக்டாக டிகிரி தமிழில் முடித்தாங்க, ஓகேங்களா, அவங்களோட பேக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே 12th வரையும் தமிழ் மீடியமா இல்லையா, இது எல்லாமே இப்போ வந்து ரெக்கார்டாக கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா இது வந்து கிட்டத்தட்ட ஊழலுக்கு ஈக்குவலு. ஏன்னா நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது 10th என்னது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படி போட்டிருப்போம், 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறோம், அதுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவோம், தமிழ் வழியில் இங்கிலீஷ் வழியில் அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமான்ட்டு, அதில் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்கள் சர்டிஃபிகேட் வரைக்கும் தமிழாக இங்கிலீஷாக செக் பண்ணும்போது ஒருவேளை அங்கே இங்கிலீஷ் தமிழ் சரியாக இல்லைனாக்கா நீங்கள் வந்து கேள்வி கேட்டிருக்கணும், அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கூடாது, அப்படி அடிச்சா வேலைக்கு வந்தால் கூட இதில் பிரச்சனை ஆகும், ஓகேங்களா. ஸோ ரெடியாக இருங்க, பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ப்ரே பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருங்க, பாசிட்டிவ் வைப்ஸை நம்புங்க. பை ஃபைனல், டேக் கேர், தி பெஸ்ட்.